அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சொல்லு உண்மையா சொல்ல உனக்கு கழுத்த நினைச்சு கொண்டு போட்டு பாத்துக்கோ சார். சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். ஏய் தினா, வட ஓடிடலாம், வடா எம்ம வாடா. எங்க போனாலும் விட மாட்டேன்டா. ஏய் பூமி, என்ன யோசிக்கிற? உன் மேல குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லிதான் நான் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறேன். ஏதாவது அதிக பிரசங்கத்தனமா செய்யணும்னு நினைக்காத. மரியாதையா என் கூட ஸ்டேஷனுக்கு வா. நான் எதுக்கு சார் வரணும்? சொல்றேன்ல, உன் மேல புகார் இருக்கு, உன்னை விசாரிக்கணும். வா. அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? கைது பண்றதுதான் அரெஸ்ட் வாரண்ட், விசாரணை பண்றதுக்கு எதுக்கு? மரியாதையா வந்துரு. கான்ஸ்டபிள் சொல்லுங்க. கான்ஸ்டபிள் சொல்லுங்க சார். இந்த வேணி பொண்ண புடிச்ச வண்டியில ஏத்து. சரிங்க சார். ஓ வாமா, யோ இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. நீல் த்ரோயா இன்ஸ்பெக்டர், ஆம்பளை போலீஸ் பொண்ணு மேல கைய வச்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. முதல்ல உங்க கூட வந்திருக்க ஆளுங்கலாம் நிஜமான போலீஸானே எனக்கு டவுட்டா இருக்கு. உன் சந்தேகத்துக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. மரியாதையா வாங்க. வர முடியாது. முதல்ல உங்க கூட வந்திருக்க கான்ஸ்டபிள்ஸோட ஐடி கார்டை காட்ட சொல்லுங்க. ஏய் நீயே கிரிமினல், நீ இவங்களை செக் பண்றியா? இவங்க நிஜமா போலியான்னு ஸ்டேஷனுக்கு வா, அங்க உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி புரிய வைக்கிறேன். நீ ராய்பா, நேத்து வரைக்கும் பஜார்ல மாமூல் வாங்கிட்டு இருந்தேன், திடீர்னு எப்படி போலீஸானா? அப்படியா சேதி, குட்டு உடைஞ்சதா? எல்லாரும் பாருங்க, இந்த இன்ஸ்பெக்டர் எங்க ரெண்டு பேரையும் தப்பான நோக்கத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக பாக்குறாரு. அதை எப்படிமா நாங்க விடுவோம்? இவங்க எல்லாம் முதல்ல போலீஸே கிடையாது, ஆனா போலீஸ் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. இந்த அநியாயத்தை நீங்களே கேளுங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க பொதுமக்கள் மேல சந்தேகப்படுறீங்க, நாங்க உங்க மேல சந்தேகப்பட வேண்டாமா? யோ ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ்ங்க எல்லாம் மகாபலிபுரத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு செக்யூரிட்டிக்கு போயிருக்காங்க. இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், இவங்களும் போலீஸ் மாதிரி தான். இது ஒண்ணும் தப்பு இல்ல, இவ தான் புரியாம பேசுறா, நம்பாதீங்க. அது சரி, நீங்களே சஸ்பெண்ட் ஆயிருக்கீங்க, நீங்க எப்படி எங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்க முடியும்? அப்படியா, இந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆயிருக்காரா? ஆமாங்க, எங்க பூமி அக்கா தான் இன்ஸ்பெக்டர் எங்க மாமாவை என்கவுண்டர் பண்ண முயற்சி பண்ணத கோர்ட்ல நிரூபிச்சு இவரை சஸ்பெண்ட் பண்ண வச்சாங்க. அப்புறம் எப்படி சார் இப்ப விசாரணைக்கு கூப்பிட வந்தீங்க? ஏங்க ஒரு விசாரணை இருக்குங்க. நல்லா கேளுங்க, தண்டனை வாங்கி கொடுத்தும் புத்தி வரல. ஓவரா பேசாத, நான் டியூட்டில மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டேன். அப்ப இந்த ஜாயினிங் ஆர்டர காட்டுங்க. உன்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இப்ப நீ ஸ்டேஷனுக்கு வரப்போறியா இல்லையா? இன்ஸ்பெக்டர், நீங்களே சஸ்பெண்ட் ஆயிருக்கீங்க, நேத்து நீங்க ஒரு கடையில மாமூல் வாங்கினத நான் பார்த்தேன். உங்களுக்கு எவ்வளவு தினாவட்ட இருக்கணும்? கான்ஸ்டபிள், இந்த கூட்டத்தை அடிச்சு வரட்டியா? ஏமா வேணிய போய் வண்டியில ஏத்து. ஏய் வாமா. ஏய் என்ன என்ன அடிக்கிற? போலீஸ் அடிக்கிறியா? ஏய் போலீஸ், போலீஸ் மேல கை வைக்கியா? சொல்லோ. ஏய் எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏய் போங்கறல. ஏய் அடி வா, விடாத. ஐயோ ஏமா தரணும். பாருங்க கடைசியா எச்சரிக்கிறேன், போலீஸ் கடமையை செய்ய விடாம தடுக்கிறது சட்டப்படி குற்றம்.
எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவேன். மரியாதையா போயிடுங்க. நீங்க உண்மையிலேயே இப்ப போலீஸ் டியூட்டியில இருந்திருந்தா உங்க காக்கி சட்டைக்கு நாங்க தர வேண்டிய மரியாதையை கட்டாயம் கொடுத்துருப்போம். ஆனா இப்ப நீங்க சஸ்பெண்ட் ஆகி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால நாங்க உங்களை எச்சரிக்கிறோம். நீங்க எல்லாம் மரியாதையா ஓடி போயிருங்க, இல்ல எலும்புல நொறுங்கிடும். என் பின்னாடி இருக்கிற கூட்டத்தை பாத்தீங்கல்ல, அத்தனையும் பொம்பளைங்க. பொம்பளைங்க கூட்டம் சேர்ந்தா என்ன ஆகும்னு தெரியும்ல. மரியாதையா போகல, கலவரமே நடக்கும். ஐயோ, இப்ப கூட்டம் கலைஞ்சு போகல, துப்பாக்கியால சுடுவேன். அப்புறம் இங்க யாராவது செத்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. இது இறுதி எச்சரிக்கை, மரியாதையா எல்லாரும் போயிடுங்க. ஓ, நீங்க சஸ்பெண்ட் ஆயிருக்கும் போது உங்க துப்பாக்கியே பிடுங்கிருப்பாங்க. அப்போ இது எங்க இருந்து வந்தது? நல்ல துப்பாக்கியா இல்ல கள்ள துப்பாக்கியா? இன்ஸ்பெக்டர் ஐயா, மார்க்கெட்ல இருந்து உங்களுக்காக போண்டா வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒண்ணு சாப்பிடுங்களேன். அவங்கெல்லாம் எப்போ தெரிச்சு ஓடிட்டாங்க. ஒரிஜினல் போலீஸா இருந்தா தானே உங்களை காப்பாத்துவாங்க. என்ன அசிங்கப்படுத்திட்டேல, உன்னை பாத்துக்கறேன். அதான் கண்ணு தெரியலையே, அப்புறம் எங்க பாக்குறது? இந்த மாதிரி ஆளெல்லாம் இப்படிதான் பண்ணணும். இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. பத்து பேருக்கு வெஜ் பிரியாணி பண்றதுக்கு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் கரெக்டா இருக்கும்ல? சரியா இருக்குமா? அத்தை, இன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சபாபதிய அக்கா ரோட்ல வச்சு நல்லா பரேட் எடுத்துட்டாங்க. யாரோ ரவுடிங்ல போலீஸ் டிரஸ் போட்டு கூட்டிட்டு வந்து எங்களை அரெஸ்ட் பண்றங்கிற பேர்ல கடத்திட்டு போக பார்த்தாங்க. அக்கா முருங்கக்காவை எடுத்து பெரம்பல் அடிக்கிற மாதிரி அடி அடினு அடிச்சாங்க பாருங்க. அவருக்கு பகல்லையே நிலா நட்சத்திரம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிஜமாவா பூமி? இன்ஸ்பெக்டர் ஓட ஓட விரட்டிட்டியா? ஆமா அத்த, அவர் இப்ப டியூட்டில கூட இல்ல, சஸ்பெண்ட் ஆயிருக்காரு. அவர் எப்படி எங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்க முடியும்? அவருக்கு அந்த பவரே இல்லையே. அதனால நான் வெளு வெளுன்னு விழுத்துட்டேன். பப்ளிக்கும் புரிஞ்சுகிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.